ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்றைக்கி நம்ம மதுரா சமையலில் சிக்கன் க்ரேப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு பவுலில் கெட்டியான தயிர் ஒரு அரை கப் சேர்த்துக்காங்க. சேர்த்ததும் ரோஸ்மேரி, இது வந்து சுலபமாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், இல்லாதவங்க லிங்க் கொடுக்குறேன், அமேசானில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இட்டாலியன் சீசனிங், இதுவும் அதே மாதிரி லிங்க் கொடுக்குறேன், இது ஒரு டேபிள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இது ஒரு ஃப்ளேவருக்கு தான், இது ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு எக் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதும், நான் இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை இந்த மசாலையில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்கணும், அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மசாலா நல்லாவே தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபோக் இருந்துச்சுன்னா லேசாக இந்த மாதிரி குத்தி விடுங்க, அப்போ தான் அந்த ஜூஸி இறங்கும். இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சமைக்கிற ஆயில் தான், வெஜிடபிள் ஆயில் தான். சேர்த்து பிரட்டி நல்லா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த பக்கம் மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் தான் நம்ம டிப் பண்ணி சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம், ட்ரை பவுடராக தான் இருக்கணும். கொஞ்சமாக ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கையளவு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் இல்லாதவங்க பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாவை பிரட்டி 1-2 நிமிஷம் ரெஸ்டில் விட்டுருங்க. இந்த இதில் தான் நம்ம சிக்கனை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி பிரட்டி விட்டுருக்கேன். 1 கோட்டிங் பிரட்டி விட்டு அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு 1-2 நிமிஷத்தில் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இல்லை டபுள் கோட்டிங் கொடுக்கறதுனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 தடவை டிப் பண்ணி பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு உடனே டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, தட்டில் எடுத்து வச்சு 1-2 நிமிஷம் கழித்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் எண்ணெய் சூடானதும் நான் பிரட்டி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கனை 2 பீசஸாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்து பொடிங்க. இது ஏன்னா நம்ம ஓட்ஸ் மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் அப்படியே கருப்பாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேர்த்து பொடிங்க. ஏன்னா நம்ம 2 பீசஸாக தான் எடுக்கிறோம், நல்லா கோல்டன் கலரில் வரவும் எடுத்துருங்க. சிறுத்து வச்சே போடுங்க.
இது பாருங்கள், நான் மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி சிக்கன் கிரிப்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கிட்ஸுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோ. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மதுரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எளிய பாரம்பரிய சமையல்.